அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே எவ்வளவோ பிடிச்ச விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்வோன்னா நம்மளோட அம்மா அப்பாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்மா அப்பாவுக்காக ஒரு மான் குட்டி என்ன பண்ணுதுன்னா அதோடய உயிர் போகிற நேரத்துலையும் அதோடய அம்மாவோட ஆசையை காப்பாற்றணும் அது ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அதை பற்றி தான் இந்த மலைப்பாம்பும் மான்குட்டியும் அப்படிங்கிற கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பழனி பக்கத்தில் ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது அந்த மஞ்சளாறுக்கு பக்கத்தில் இருக்க இடம் எப்படின்னா ஒரே காட்டு பகுதி ஃபுல்லாக அந்த காட்டில் குரட்டி அப்படிங்கிற ஒரு மலைப்பாம்பு இருக்குது அதோட பேர் குரட்டி நார்மலாகவே மலைப்பாம்புன்னா மேலே பழுப்பு இல்லை கரும்பழுப்பு அந்த மாதிரி நிறத்தில் தான் இருக்கும் ஆனால் இது எப்படி இருக்குன்னா அதாவது தங்கம் ஜொலிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பழுப்பு கலரில் பல பலன்னு அதோடய உடம்பு ஃபுல்லாக கருப்பு கலரில் அங்கங்கே மஞ்சள் மஞ்சளாகவும் கருப்பாகவும் ஒரே புள்ளியாக இருக்குமா அது மரத்து மேலே ஊர்ந்து வர்றதை பார்த்தாலே மற்ற மிருகங்களுக்கெல்லாம் அதோட பளப்பளப்பை பார்த்தே பயந்து ஓடிடுமா நார்மலாக மலைப்பாம்பு வந்து சின்ன மிருகங்களை மட்டும் சாப்பிட்டாலும் இந்த குரட்டி மட்டும் என்ன பண்ணுமா காட்டெருமை சிறுத்தை மான் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடக்கூடியதான் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதோட தந்திரத்தால் சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருந்திருக்கு இந்த மஞ்சள் ஆறு பக்கத்தில் இருக்க காட்டில் இது என்ன பண்ணணுன்னா அங்கே இருக்க மரத்துங்களில் அந்த குரட்டிங்கிற மலைப்பாம்பு ஊர்ந்து வர்றதே தெரியாத அளவுக்கு வந்து எதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ வேட்டையாடி சாப்பிட்ருமோ அந்த மஞ்சள் ஆறு பகுதியில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இது மரத்து மேலே வெயிட் பண்ணுது அதோடய சாப்பாடு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வ வருமா அப்படின்னு வெயிட் பண்ணுது அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே என்ன பண்ணுதுன்னா ஒரு சின்ன மான்குட்டி வருது அந்த மான்குட்டி எந்த வகையை சேர்ந்ததுன்னா மிலா மான் அதாவது மில்லாங்கிறது மான்லே ஒரு டைப்பு அதோடய கொம்புகள் ரொம்ப நீளமாகவும் அதோட கொம்புலேயே கிளை மாதிரியும் பிரிஞ்சுருக்குது அதுக்கு பேர் மில்லாமான் அந்த மில்லாமான் வகையை சேர்ந்த ஒரு குட்டி என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்க புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஆறு ஓடிட்டுருக்கு அதில் தண்ணி குடிச்சிட்டு துள்ளி குதித்து விளையாடுது துள்ளி குதித்து விளையாடி இதை அடுத்து தான் எங்கே வரணும்னா அந்த அடர்ந்த பகுதிக்கு தான் வரணும் அந்த காட்டுப்பகுதி வந்து வர ஆரம்பிக்கிற இடத்துல தான் இந்த பாம்பு வெயிட் பண்ணிகிட்ருக்கு இது பார்த்துருச்சு மான்குட்டி வந்துருச்சு இன்னைக்கு நமக்கு நல்ல இறை கிடச்சிருச்சு சாப்பாடு கிடச்சிருச்சின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா இது நீளமாக தன்னோட வால் ஃபுல்லாக மர கிளையில் படர்ந்து வச்சுருக்கு நமக்கு கிட்டக வந்தால் பிடிக்க வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதோட உடம்பை சுருட்டி ஒரு இலையில ஒரு கிளையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு தலையை தூக்கி வெயிட் பண்ணிகிட்டு கிட்டக வரட்டும் அப்படின்னு அது எதிர்பார்த்த மாதிரியே மான்குட்டியும் என்ன ஆகுதுன்னா காட்டுப்பகுதிக்குள்ளே வந்துருச்சு கிட்டக வந்தோன்னே அந்த மான்குட்டி எதிர்பார்க்கலை அது துள்ளி குதித்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டு பகுதிக்கு வந்துடுச்சு அப்படி வந்த உடனே இந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சுன்னா அதோடய கழுத்தில் கரெக்டாக விழுந்து முறுக்கிடுச்சு அப்படி முறுக்கினோடனே எதிர்பார்க்காத தாக்குதல்னால அந்த மான்குட்டிக்கு ஒன்றுமே புரியல யார் நம்மளை இப்படி தாக்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா மலை பாம்பாக இருந்துச்சு அதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல அது சொன்னிச்சு உடனே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு மான்குட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருச்சு இந்த மலைப்பாம்புக்கு ஒன்றுமே புரியல நம்ம இதை சுருட்டிகிட்டு இருக்கோம் இந்நேரம் யாராக இருந்தாலும் நம்மள்டுந்து தப்பிக்க போராடுங்க என்னை விட்டுருன்னு சொல்லுங்கள் இது என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே என் மான்குட்டி என்ன பண்ணுது அழ ஆரம்பிக்குது உடனே மலைப்பாம்புக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லோரும் என்கிட்டேருந்து தப்பிக்க தான் போராடுவாங்க நீ என்ன அழற இது என்ன எனக்கு ஆச்சரியமாக வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு மான்குட்டிகிட்டே கேட்குது மான்குட்டி சொல்லுது நான் உங்களுக்கு இரையாகிறத பற்றியெல்லாம் கவலைப்படலை ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு நான் இறந்துட்டேன்னா எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்குது இல்லை இல்லை நீங்கள் வேணால் என் கூடவே வாங்க எங்கள் அம்மாவுக்கு நாவல் பழம் பறிக்கிறதுக்காக தான் இந்த காட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு நாவல் பழம்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் அந்த காட்டுக்கு வந்தேன் நீங்கள் எப்படி என்னை தாக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்களும் என்ன கூட வாங்க நாவல் பழம் பறிச்சுட்டு எங்கள் கிட்ட கொடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் என்னையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது சரி ஓகே நான் அதே மாதிரியே பண்ணுறேன் ஆனால் உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லுது மலைப்பாம்பு என்னன்னு கேட்கும்போது நான் இப்போ எப்படி உன்னை பிடிச்சிருக்கணும் கழுத்தை சுருக்கி எப்படி உன் உடம்பை நான் சுற்றி பிடிச்சிருக்கணும் இதே மாதிரியே தான் வருவேன் நீ இதே மாதிரியே நாவல் பழத்தை பறிக்கணும் உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லுது சரி வாங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரியே உடம்புல சுற்றி இருக்குது போய் அங்கே நாவல் பழத்தை எடுக்குது அவங்க அம்மா கிட்டே கொடுக்க போகுது அவங்க அம்மா கிட்டே கொடுக்க போகும்போது மட்டும் என்ன பண்ணுதுன்னா இதை பார்த்தா பயந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு இது ஒரு மா ஒரு பாறை மாதிரி இருக்குது அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது அவங்க அம்மாக்கிட்ட கொண்டு போய் இது கொடுத்துட்டு அழுதுட்டு சொல்லிகிட்டே வருது அம்மாக்கிட்டே அம்மா நான் இதை மாதிரி போனேன் மலைப்பாம்பு சுற்றிடுச்சு உங்கள் ஆசையை காப்பாற்றுறதுக்காக தான்மா நான் வந்தேன் உங்களுக்கு நாவல் பழம் கொடுத்துட்டேன் இப்போ நான் போய் இறக்குறதுக்கு ரெடி ஆகுறம்மா மலைப்பாம்புக்கு சாப்பிட்றதுக்கு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லுது அவங்க அம்மா அழுது கெஞ்சுது அப்படியெல்லாம் வேணாம்ப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு இல்லைம்மா நான் உங்களை தர்றேன்னு சொல்லலை என்னையே தான் தரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நான் போகிறது தான்மா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இந்த மான்குட்டி வருது வந்த உடனே கேட்குது நீ என்னை ஏமாற்றிட்டு போயிடுவேன்னு நினச்சேன் நீ திரும்ப வந்துட்ட அப்படின்னு இல்லை இல்லை சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோன்னா அதை நம்ம காப்பாற்றணுங்கிறதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு ஆசையான அந்த பழத்தை நான் பறித்து கொடுத்துட்டேன் அதனால் இப்போ நீங்கள் என்னை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மலைப்பாம்புக்கு கண்ணுலேருந்து தண்ணீரே வர ஆரம்பிச்சிருச்சான் அதாவது அம்மா மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் அதை கொடுத்துட்டு அம்மா சொன்ன வார்த்தைக்காக அம்மாவோட வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாவல் பழத்தை பறித்து கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக திரும்ப ஏங்கிட்டே நீ வந்துட்ட நான் உன்னோட நான் எடுக்க விரும்பலை நீ போய் உங்கள் சந்தோஷமா இரு நான் எப்போவுமே உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மலைப்பாம்பு திரும்பி அதோட இடத்துக்கே காட்டுக்கே போக ஆரம்பிச்சிருச்சான் அதாவது சாப்பிடணும் உயிரை பறிக்கணும் அப்படின்னு வந்த அந்த விஷமுள்ள பாம்பு கூட அம்மா மேலே வச்சிருந்த பாசத்தை பார்த்து எப்படி விட்டுட்டு போயிருக்கு அதோட உயிரே கொடுத்துட்டு உயிர் பிச்சை போட்டுட்டு போயிருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க மேலே பாசம் வைக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதையும் தாண்டி அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதை இந்த நேரத்தில் இப்படி செய்ப்பா அப்படின்னு சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நமக்கு அதில் எவ்வளவோ நல்லது இருக்கும் நமக்கு புரியாமல் இருக்கலாம் இது இப்படி செஞ்சால் இப்படிப்பட்ட நல்லது நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் ஒரு ஒரு அந்த வயசு வரும்போது நமக்கே அந்த பக்குவம் வந்துடும் இதனால தான் நம்ம அம்மா அப்பா சொல்கிறாங்க இதனால தான் இப்படி அன்னைக்கு நம்மளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அப்பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எப்படி மரியாதை தரணும் அவங்க வார்த்தையை எப்படி மதித்து நடக்கணும் அதனால என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் நன்றி வணக்கம்